ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சீதாஸ் பிரீஸ். ஸோ இப்போது ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விதை போடுறவங்கெல்லாம் ரெடியாக இருப்பீங்களே, கட கட கடன் விதை போட்டுட்ருப்பீங்க. ஹாப்பி இல்லை? நிறைய விதையெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆடி மாதத்தில் போடுறதுக்கு. ஸோ இந்த மாதம் பூரா பார்த்தீங்கன்னா வில்லேஜில் நிறைய திருவிழா இருக்கும். அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது, இதெல்லாம் வந்து இந்த ஆடி மாதத்தில் ஒரு சம்திங் ஸ்பெஷல். எங்கள் வீட்லேயும் நாங்கள் பண்ணுவோம். முதல் வாரம் பண்ணுவோம், இல்லை மூணாவது வாரம் பண்ணுவோம், இல்லை கடைசி வாரம் பண்ணுவோம். ஸோ அதுவும் நம்ம பார்ப்போம். சரி, இன்றைக்கி நம்ம மட்டன் கீமா பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். மைதா மாவு, ஒரு 2 கப் மைதா மாவு, நல்லா சாஃப்டாக, நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு, லைட்டாக மேலே ஆயில் தடவி, இந்த மாதிரி ஒரு ஈர துணியில், ஒரு மஸ்லின் கிளாத்தில் இப்படி மூடி வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். மட்டன் கீமா 400 கிராம்ஸ் இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 1/2 டொமேட்டோ, தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா. அப்புறம் மசாலாவில் பார்த்தீங்கன்னா பிளெயின் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறம் ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தேவையான உப்பு. அப்புறம் நமக்கு இதுக்கு நெய் வேணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். அப்புறம் ஆயில், ஆயில் நான் எல் ஆயில் வந்து நான் வந்து நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். நீங்கள் வெஜிடபிள் ஆயில் இல்லை என்ன ஆயில் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நம்ம கீமா வந்து இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ண போகிறோம். ஆனியன்ஸ் போட்டுக்கலாம், இதில் டொமேட்டோஸும் போட்டுக்கலாம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, அப்புறம் இந்த ஸ்பைஸ் எல்லாமே. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எஸ், இதை நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு நம்ம பரோட்டா வந்து இன் பிட்வீன் த நம்ம திரட்டி வச்சுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணியாச்சு, இது அப்படியே மூடி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பரோட்டா திரட்டி வைக்க ஆரம்பிச்சுக்கலாம். கையை வாஷ் பண்ணிட்டுலாம். இப்போ நாம் இந்த மட்டன் கீமாவை ரெடி பண்ணிக்கலாம். எல் ஆயில் நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு 2 ஸ்பூன் போதும். நம்ம அந்த கீமாவை சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படி ஃப்ரை பண்ணலாம். இப்போ அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். எஸ், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வைக்கலாம். இந்த மட்டன் கீமா பரோட்டா எங்கள் அத்தை ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்கங்க. எங்கள் சின்ன வயசுலலாம் நிறைய பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்து தான் நான் அதை கற்றுக்கிட்டது. நீங்கள் எல்லோரும் ஆக்சுவலி இந்த மந்த் வந்து எனக்கு பர்த்டே விஷ் பண்ணிங்கல்ல? இந்த மந்த் என் பர்த்டே இல்லை, என்னோடய பர்த்டே வந்து 30 April தான். ஸோ நீங்கள் 30 April வந்து விஷ் பண்ணுங்கள், சரியா?
நல்லா ட்ரை ஆயிடுச்சு, நல்லா வெந்தும் போயிடுச்சு. அவ்வளோதான், இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுடலாம். ஒரு 1 மினிட் வைக்கலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே அப்படியே வைக்கலாம், கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். நம்ம பரோட்டாக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா 1/2 hour ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம், ஒரு பரோட்டா இந்த அளவுக்கு. இது நம்ம மைதா மாவு தான் போட்டிருக்கோம் ஃபுல்லாக, ஸோ அதனால் இது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். கொஞ்சம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதை நம்ம ஒரு 2-3 டைப்ஸாக பண்ணலாங்க. ஸ்கொயராக பண்ணலாம், ரவுண்டாகவும் பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக அப்படி தரட்டிக்கலாம். சின்ன வயசில் எங்கள் அத்தை எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி தரும்போது எனக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இஷ்டம். நான் பண்ணுறத்தை நான் பண்ணுறத்தன்னு பிடுங்கி பிடுங்கி பண்ணுவேன், தப்பு தப்பாக பண்ணேன். நம்ம மோமோஸ்க்கெல்லாம் மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதை மடிச்சுக்கலாம். ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக வந்துருச்சு. சோட் இஸ் ரெடி. இது ரெடி ஆச்சு. நம்ம இதை பரோட்டா போட்டுக்கலாம்.
அப்படியே கேர்ஃபுல்லாக எடுத்து போட்டுடலாம். இதை திருப்பிடலாம். திருப்பிட்டு நமக்கு கீ பிடிச்சா கீ, இல்லை பட்டர் பிடிச்சதுன்னா பட்டர், ரெண்டும் போட்டுக்கலாம். கீ கொஞ்சம் ஜென்ரஸாக ஊற்றணும், அப்போ தான் அது டேஸ்டியாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் எடுத்துடலாம், நெக்ஸ்ட் போட்டுக்கலாம். சூப்பராக வருது இல்லை? நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். எல்லா சைடும் நல்லா சுட்டிருக்கான்னு பார்க்கணும். நல்லா திருப்பி நிதானமாக ஓகே ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம் எடுத்துடலாம். இதை வந்து நம்ம ஒரு ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டால் நம்ம சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெடி. இங்கே பாருங்கள், சூப்பர்பான மட்டன் கீமா பராத்தாஸ். இதுக்கு சூப்பர்பான ஒரு ஆவக்காய் பிக்கல். தொட்டு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? ரியலி இதை வச்சுக்கலாம், டேஸ்ட் பண்ணலாமா? எஸ் வா. இதை இந்த ஆவக்காய் பிக்கலோட தொட்டு இந்த ஆனியன் கொஞ்சம் வச்சு வாவ். ரொம்ப நல்லா இருக்குங்க. மட்டன் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ டேஸ்டி அண்ட் நைஸ் இந்த காம்பினேஷனில். அமேசிங். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரியா? சரி, உங்க பாய் பாய்.